தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் நுழையாதவாறு பெரியாரின் கொள்கைகள் கண்ணுக்கு தெரியாத தடுப்புச் சுவராக இருந்து பாதுகாப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் இது தமிழ்நாடு இளம் தலைமுறையின் எச்சரிக்கை மாநாடு என்ற பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது. மாநாட்டின் இரண்டாவது நாள் இறுதி நிகழ்ச்சியாக சேலம் தாதகாப்பட்டி மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக பொதுக்கூட்ட மேடையில் அரியலூர் எழிலரசன், திருப்பூர் காயத்ரி ஆகியோரின் சுயமரியாதை திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார். பின்னர் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பெயர்களுக்கு பின்னால் சாதி பெயரை போட்டுக்கொள்ளும் வழக்கத்தை ஒழித்த இயக்கம் திராவிட இயக்கம்தான் என்றார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்திருந்தால் தமிழ்நாடு என்ற பெயரே மாறியிருக்கும் என்றும் அவர் விமர்சித்தார். இந்திய ஒன்றியத்தில் எத்தனையோ மாநிலங்கள் உள்ளன. ஆனால் மற்ற எந்த மாநிலத்தையும் விட நம்முடைய மாநிலத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்றால், மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாசிஸ்டுகள் வெறும் அரசியல் எதிரிகள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர்கள் கொள்கை எதிரிகள். எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள், எவ்வளவோ செலவு செய்து பார்க்கிறார்கள், என்னென்னமோ வியூகமெல்லாம் வகுத்து பார்க்கிறார்கள், மாநில தலைவர்களையெல்லாம் மாற்றி பார்க்கிறார்கள். ஆனால் பாசிச சக்திகளால் பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள் காலடி அடித்து வைக்கவே முடியாது. தந்தை பெரியார் மறையும் பொழுது தமிழ்நாட்டிலுடைய யாருடைய பெயருக்கு பின்னாலும் ஜாதி பெயர் கிடையாது என்பதை செய்து காட்டினார் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய சாதனை! இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜாதி பெயரை போட்டுக்கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் தான் தமிழர்களுக்கு தன்மான உணர்வை ஊட்டினார். முதுகெலும்பு வளைந்து நின்ற மக்களை நிமிர்ந்து நிற்க வைத்தார். ஆனால் கொடுமை என்னவென்றால், இந்த சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் பதவி வேண்டும் என்பதற்காக தனக்கு முதுகெலும்பு இருப்பதையே மறந்து டேபிளுக்கு சார்கடிகளெல்லாம் பூந்து போய் பதவியை பெற்றார். அதையும் நாம் பார்த்தோம். ஆனால் அது அவருடைய சுயநலம். ஆனால் டெல்லியின் கால்களில் விழுந்து கிடந்த தமிழ்நாட்டின் உரிமையிலே அவர் அடகு வைத்ததைதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாநில உரிமைகளுக்கு எப்போதும் குரல் கொடுப்பது திமுக தான் என்றும், சமூக நீதியின் தலைமையிடமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்றும் உதயநிதி தெரிவித்தார். மேலும் பாஜக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் நுழையாதவாறு கண்ணுக்கு தெரியாத தடுப்புச் சுவராக தந்தை பெரியாரின் கொள்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக மாநாட்டில் திராவிட இயக்க கொள்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாலையில் மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக சனாதன சக்திகளுக்கு எதிரான எழுச்சி பேரணி நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர் என சுமார் 2000 பேர் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். சேலம் மாநகர் குகை, திருச்சி மெயின் ரோட்டில் எம்ஜிஆர் வளைவு பகுதியில் தொடங்கிய பேரணி தாதகாப்பட்டி பொதுக்கூட்ட மைதானத்தை அடைந்தது. பேரணியில் பங்கேற்றவர்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.